ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. தோனி ஆடின ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், லாஸ்ட் மேட்சா இருக்காது, டெஃபினெட்லி நாட் தான். அடுத்த வருஷமா ஸ்டேடியம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. தோனிக்காக தான் வரும் ப்ரோ, வேற யாருக்காகவும் இல்ல ப்ரோ, தோனிக்காக மட்டும்தான். ஐயோ அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க? இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது ப்ரோ. தோனிக்காக மட்டும்தான் வரும் ப்ரோ. அடுத்த சீசன்ல தோனி கண்டிப்பா ஆடுவார் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஃபிட்டா தான் இருக்காரு ப்ரோ. அவர் நீ இன்ஜுரியோட ஆடினாரு, ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு, போதும் ப்ரோ எங்களுக்கு. ரெஸ்பெக்ட் பண்ண ஆனாலும் வருவாரு ப்ரோ. தோனி பிரிஞ்சு இருக்க முடியாது ப்ரோ, புரிஞ்சுக்காங்க ப்ரோ. இருக்காதுன்னு வேண்ட இருந்துச்சுன்னா தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி தோனி இல்லனா சிஎஸ்கே, தோனி இல்லனா ஸ்டில் பெட்டரா தான் இருக்கும். அவங்க எப்படியோ நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லா பிளேஸையும் ட்ரெயின் பண்ணி நல்லா தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஏன்னாச்சும் நல்லா சார்ஜ் எடுத்து நல்லா தான் பண்ணுவாங்கன்னு ஐ பிலீவ். தோனி இல்லனா சிஎஸ்கே வேஸ்ட், ஒரு ஒரு டீமே கிடையாது. ஆறு ஆர்சிபி தான். எனக்கு இல்லைன்னு தோணுது அதான் சிஓஏ சொல்றாரு இன்னைக்கு சீசன் ஆடுவாரு அவர் ஃபிட்டா இருக்காரு நல்லா ஓடுறாரு இதுக்கு மேல என்ன வேணும் ஆடுவாரு நான் ஒரு வருஷம் எங்களுக்காக ஆடிட்டு போட்டோம் பார்க்கவே மாட்டேன் இதுக்கு மேலே பார்க்க மாட்டேன், தெரிஞ்சுப்பேன். ஓகே யார் எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுப்பேன், பட் ஃபுல்லாக ஒரு பால் உட்காந்து மேட்ச்லாம் பார்க்க மாட்டேன். தோனி இல்லாத சிஎஸ்கே. ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிமேல் பார்க்க அவர் இல்லாமல். லைக் ஹாப்பி ஃபார் ஹிம், இத்தனை வருஷம் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இனிமேட்டு அவரும் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், அவர் இத்தனை வருஷம் பண்ணதே போதும், இப்போ பண்ணுறதும் போதும், ரொம்ப ஹாப்பி. அவரு அத்த வருஷம் ஆனால சந்தோஷம் தான், வந்து பார்ப்போம். ஆனா அவன் ஆல்ரெடி செத்துட்டேன், இன்னைக்கு நான் சத்தியமா செத்து போயிருவேன். ஒண்ணுமே பாக்கல, கஷ்டப்பட்டு சிக்ஸ் ஆச்சு அடிச்சிருப்பான். பரவாயில்ல, தோனி வந்து ட்ரெயினிங் பண்ணிருப்பாரு நடந்து கொஞ்ச நேரத்துக்கு, இல்லை அடுத்த வருஷமா விளையாடுவாரு நம்பிக்கை தான், விளையாடுவாரு. அதுதான் சொல்லிட்டாரு இல்லையா, அது வந்து அவர் இன்னும் சொல்லல, நம்மளே தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு. இருந்துச்சுன்னா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இந்தியன் டீமில் வந்து ஒரு கோச்சாகவோ ஒரு இல்லை மென்டராகவோ நம்ம எதிர்பார்க்கலாம் அவர். ஆக்சுவலாக கண்டிப்பாக லாஸ்ட் சீசனாக இருந்தால் கொஞ்சம் வருத்தமாக தான் ஃபீல் பண்ணுறான். லாஸ்ட் சீசனில் அவரை பார்த்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, இருந்தாலும் இது கண்டிப்பாக லாஸ்ட் சீசனாக இருக்காது, அடுத்த சீசன் கண்டிப்பாக விளையாடுவாப்பில். அவர் அடித்த ஒரு பேட்டு பார்த்ததே வெறும் சந்தோஷம் தான். ஆ, அதை நாங்கள் வரவேற்க தான் செய்யணும், ஏன்னா 41 வயசாகிடுச்சு அவருக்கு. ஆ, யங்ஸ்டர் அடுத்தவங்களுக்கும் வழி விடணும்ல, அவர் தான் அது தான் இது வரலாம். அவர் ரிட்டையர்ட் ஆகிறது சந்தோஷம் தான், ஆனாலும் வருத்தம் தான், அடுத்த ஒரு பிளேயர் இந்த மாதிரி கிடைக்க மாட்டார், அது ஒரு வருத்தம் தான். வி ஹவ் டு அக்செப்ட் இல்லை எவ்ரி திங், அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை நெக்ஸ்ட் சீசன் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், லாஸ்ட் சீசனாக இருந்தாலும் வி ஹவ் டு அக்செப்ட், தட் இஸ் இது. நான் சென்னை தாங்க, ஜெர்சி கலெக்ஷன், ஜெர்சி கலெக்ஷன் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலாக, பட் போக போக பழகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது லிட்டரலி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஓடிஐலேருந்து ரிட்டையர், ஓடிஐ டி ட்வெண்ட்டி லிட்டரலி எல்லாம் ஷாக் ஆனாங்க, பட் அது போக போக பழகிடும், அது தட் ஹேப்பன்ஸ். இப்போ சச்சினுக்கு ஒரு இமோஷனலாக இருந்துச்சு 2013 ரிட்டையர் ஆகும்போது, பட் பழகிடுச்சு சச்சின். கண்டிப்பாக சந்தோஷம், அவரோட முடிஞ்சிருச்சு ப்ரோ, அவரோட கேரியர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு 4 பால் ஆடினார், ஒரு நோ பால், நோ பால்லே போல்டு, சரிங்களா? அந்த பால் வந்து அந்த தெரில, அவர் டைமிங் எடுக்க முடியல, அவருக்கு நீ இன்ஜரி இருக்குது சம்திங் தெரில. இதோட அவர் வெளியே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், அவருக்கு நேமோடு இருப்பார். இல்லைனா இன்னும் டோனி டோனி கற்றுக்கிறப்போ அந்த பவர் இல்லை, அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, இதோட போனால் பெட்டர். டோனி இல்லாத ஐபிஎல்னு சொல்லுங்கள், சிஎஸ்கேன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவர் தான் இந்த வருஷத்தோட, பட் வி ஹாவ் டு அக்செப்ட்ல, சச்சின் டெண்டுல்கர் போனார், வி அக்செப்டட். இருக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. தோனி இல்லாம சிஎஸ்கே வந்து இல்லை ப்ரோ, ஆனால் பிளேயர்ஸ் வந்து கொண்டு போகணும், இவரோட ரகசியை பார்த்து வளர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க,
அவங்க கொண்டு போக நினைச்சா செம்மையா கொண்டு போகலாம். இதுக்குள்ளேயே ஒரு தலை புது தலை உருவாகலாம் உருவாகலாம் யாரும் வர முடியாது. தோனி இல்லாத சிஎஸ்கே ஆர்ஸ்.